ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்கு தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் 8 மணிக்கு இன்றைக்கி கவுன்சிலிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருப்பீங்க, ட்ராவல் பண்ணிட்டுருப்பீங்க, காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அதேமாதிரி நிறைய பேர் டிஎஃப்சி சென்டர் போயிட்டுருப்பீங்க. கண்டிப்பாகவே உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் ரவுண்ட் டூவில் இருக்க பசங்க வந்து மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ண வச்சு அப்லோட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பெரிய பெரிய காலேஜ் நீங்கள் போனீங்க அப்படின்னா, சரியா, ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வந்து கேட்டாங்க, காலேஜ் நேம் ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ரவுண்ட் 3 பசங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பெரிய காலேஜில் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸும் பெரிய பெரிய ஃபீஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னால் பசங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட் வந்து 16, சரியா? அப்போ இன்றைக்கி நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19ஆம்தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ 19ஆம்தேதிக்குள்ளே நம்ம போய் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கேட்குற டவுட் என்னென்னா, சார் நான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நோ கொடுத்துட்டேன், ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வந்து நோ கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் நான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் காலேஜ் போன பின்னாடி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலேஜ்லேருந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களாலும் சரி, இல்லை போஸ்ட் மெட்ரிக் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு காலேஜ்லேருந்து அப்ளை பண்ண போகிறாங்க. அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலேஜ் போன பின்னாடி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டையும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதனால் அதை பற்றி எந்தவித ஒரி பண்ணவும் வேணாம். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நோன் கொடுத்துட்டீங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பாக இல்லையான்னு சொல்லி கேட்ட இடத்துலையும் என்ன பண்ணுறீங்க, எலிஜிபிளாக இருந்தும் நோன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அதனால் நிறையா பேர் இப்போ ஃபோன் பண்ணி இதை ரீசெண்டாக கேட்குறீங்க, அதுக்காக தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து காலேஜில் போய் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம், நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரவுண்ட் 3 பசங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொடுக்க சொல்லுங்கள், நாமும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.